வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து வாரத்தோட இறுதி நாளில் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியை தான் பார்ப்போம். அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஸோ நிஃப்டியோடைய வீக்லி சார்ட்டில் வந்து பாருங்கள், லாஸ்ட் வீக் தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வந்தது. ஸோ அதில் ஃபுல்லாக வந்து பாருங்கள் கீழே இறங்கி, ஸோ முடியும் பொழுது போன வாரத்தில் அதே சேம் வந்து அந்த டாப்பில் முன்னாடி இருந்த கேண்டிடேட்ஸும் டாப்பில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டின் காரணமாக ஃபுல்லாக வந்து டவுன் வந்து அன்னைக்கு நாள் வந்து போணுச்சு. எலெக்ஷன் டே அன்னைக்கு கருத்து கணிப்பை கம்பேர் பண்ணும்பொழுது ஆளுங்கட்சிக்கு சீட்டுகள் வந்து குறைவாக கிடச்சதுனால ஃபுல்லாக வந்து டவுன் அன்றைக்கி வந்து இருந்துச்சு. பட் மார்க்கெட் முடியும் பொழுது அன்றைக்கி மேலே போணுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு டவுனை பார்த்துட்டு திரும்ப அதோடைய ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹையுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ஆட்சி அமைக்க போகிறது யார், எந்த கவர்மெண்ட் வந்து வரப்போகுது அப்படின்னு தெளிவான நிலை தெரிஞ்சதுனால இனிமேல் வந்து தொடர்ந்து மேலே போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ செல்லிங் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிஜேபி கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுனால தொடர்ந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இந்த சண்டே அவங்க பதவி ஏற்றதுக்கப்புறம் நார்மலான ட்ரேடிங் டேஸாக மாறிடும். அதுக்கப்புறமா வந்து சார்ட்டை பொறுத்து டெக்னிக்கலை பொறுத்து எப்படி போகும் அப்படிங்கிறது ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஓவரால் அந்த மூமெண்ட் வந்து இருக்காது. ஒன் டேயில் வந்து பாருங்கள், ஸோ இதுதான் அந்த முக்கியமான நாள். ஸோ அந்த நாளில் வந்து ஒரு நீளமான பேரிஷ் கேண்டிடேட்ஸ் வந்து போட்டிருந்துச்சு. அந்த கேண்டிடேட்ஸோட ஹையை பாருங்கள், மூணு நாள் தொடர்ந்து வந்து போட்டு மேலே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீளமான கேண்டிடேட்ஸை மேலே பிரேக் பண்ணாலும் இது ஃபெயில்டு ஆயிடுச்சு, தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால் இந்த கேண்டிடேட்ஸுக்கு இதுதான் வந்து சப்போர்ட் லெவலு. இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து மேலே போகலாம். சப்போஸ் இதை பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த கேண்டிடேட்ஸோட லோ பிரேக் பண்ணும், அடுத்து இதை பிரேக் பண்ணும். ஸோ அதனால் முக்கியமான லெவலுவே பிரேக் பண்ணிடுச்சு, நீ தொடர்ந்து மேலே போக வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கா நம்ம பார்ப்போம். தொடர்ந்து புல்லிஷ் வாரமாக அடுத்த வாரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது, நடக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் வந்து 1 hourல தெரிஞ்சிடும். 23,320, 23,150 அப்படின்னு இருக்குது. ஸோ 23,270 மேலே போய் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணிச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா தொடர்ந்து மேலே போகலாம். இங்கே ரிஜெக்ட் ஆனால் திரும்ப சப்போர்ட் லெவலாக 23,150 அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இங்கேருந்து எந்த ரேஞ்சு பிரேக் பண்ணுதோ அது தகுந்தாற்போல் நம்ம கண்டிஷன் வந்து மேலே போகுது கீழே வருதான்னு மாற்றிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம், ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. R1 பிரேக் பண்ண நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். CPR-லேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், ஃபுல்லாக R1 பிரேக் பண்ணிச்சு, நல்லா ட்ரெண்டிங்காக இருந்திருக்கு. லாஸ்ட் வீடியோவை பார்த்தவங்களுக்கு இது ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கு இந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஹையர் வேல்யூ CPR அப்படிங்கிறதுனால CPR-க்கு மேலே கேண்டிடேட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டு R1-ஐ தாண்டி சப்போர்ட் அடிச்சுன்னு R2. R1-லேருந்து ரிஜெக்ட் ஆனால் CPR வரைக்கும் வந்துடும். CPR கீழே கேண்டிடேட்ஸ் ஓப்பன் ஆனால் செல்லிங் பண்ண வேண்டாம். அது எப்போ S2-ஐ தாண்டுதோ அப்போ செல்லிங் பண்ணலாம். சாரி, S1 எப்போ தாண்டுதோ அப்போ நம்ம செல்லிங் பண்ணலாம். S1-ஐ தாண்டிச்சுன்னா S2 வரைக்கும் கீழே வரும். S1-ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் வந்துடும். ஸோ இதுதான் ஓவரால் வந்து நிஃப்டி இப்போ வந்து புல்லிஷ் திசைக்கு மாதிரி முக்கியமான அந்த ரேஞ்சை வந்து பிரேக் பண்ணி மேலே முடிஞ்சிருக்கிறதுனால கண்ணி வந்து மேலே வந்து அடுத்த வாரம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதன் படி நடக்குதா அல்லது இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே போக ஆரம்பிக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் நிஃப்டியோட அனாலிசிஸு. நீங்களும் எல்லா வீடியோவும் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை பேங்கிங் ஃபீல்டில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.